யூடியூபில் 10 லட்சத்துக்கும் அதிகமானோர் பார்த்த சிவாஜி பாடல்களின் வரிசை இது. இதில் திருவிளையாடல் படத்தில் வரும் பாட்டும் நானே பாவமும் நானே பாடல் மட்டும் 93 லட்சத்துக்கும் அதிகமானோர் பார்த்துள்ளனர். விரைவில் இது 1 கோடியை எட்டும். இப்பாடல் படம் வெளியானதில் இருந்து இதுவரை எத்தனை பேர் பார்த்திருக்கலாம், எத்தனையோ முறை பார்த்திருக்கலாம். 50 வருடங்களுக்குள் மேலான இப்பாடல் இச்சாதனையை செய்தது சாதனையிலும் சாதனை என்று சொல்லலாம். இது ஒரு உதாரணம் தான். 10 லட்சத்தை தாண்டிய பார்வையாளர்களின் பாடல் வரிசைகள் இதில் இடம் பெறுகின்றன. இன்னும் 9 ஆண்டுகள் சென்றால் நடிகர் திலகம் 100 ஆண்டு பிறந்தநாள் சிறப்பு பெறுவார். 1000 ஆண்டுகள் ஆனாலும் நடிப்பை போற்றிய பெருமகன் என்பதை யாராலும் மறக்க முடியாது. அந்த அளவுக்கு தன் வீச்சை திரையுலகில் பதிவு செய்திருக்கிறார். நடிகர் திலகத்தின் படங்களை எல்லோரும் பலமுறை பார்த்திருப்பனர். 300 படங்கள், 5 கோடி மக்கள் தொகை கொண்ட தமிழ்நாட்டில் ஒவ்வொரு படமும் எத்தனையோ முறை பார்க்கப்பட்டிருக்கும். ஆனாலும் நடிகர் திலகத்தின் படங்களை பார்க்கும் பார்வையாளர்களின் எண்ணிக்கை இல்லாதவில் நாள்தோறும் அதிகரித்து கொண்டேதான் இருக்கிறது. இதுபோக டிஜிட்டலில் திரை வடிவில் அதிகம் உருவாக்கப்பட்டவை நடிகர் திலகத்தின் படங்களே. அதில் பல 100 நாட்களை தொட்டிருக்கின்றன. இவையெல்லாம் இன்றைய திரையுலகில் பெரும் அசுர சாதனைகள். தியேட்டர் கட்டணங்கள் மலைக்க வைக்கும் அளவுக்கு உயர்ந்த போதிலும் படங்கள் வசூலை அள்ளுகின்றன என்றால் அது நடிகர் திலகம் என்ற மந்திர சொல்லுக்காகவே. தீவிரமான ரசிகர் கூட்டம் நடிகர் திலகத்துக்கு உள்ளது. அவர்கள் எல்லாம் சிவாஜி படங்களை தவிர வேறு படங்கள் எதையும் பார்க்காதவராகவே உள்ளனர். இது நடிகர் திலகத்தின் நடுப்பாளுமையை காட்டுகின்றது. இறைவா உனக்கொரு கோயில் உண்டு, இரவும் பகலும் தீபம் உண்டு, எனக்கென இருப்பது ஒரு விளக்கு, இதனுடன் தானா உன்பளக்கு. தங்கை படத்தில் சிவாஜி பாடுவது. 52 வருடங்களுக்கு முன் சிவாஜி அழுதடித்த இப்பாடலை இப்போது பார்த்தாலும் நெஞ்சில் தைக்கும். அந்த ஆளுமைதான் நடிகர் திலகத்தின் பெரும் சக்தி. இன்று கோடிக்கணக்கில் பார்க்கப்படுவதாக பாடல்கள் காட்சிகள் எல்லாம் காலம் தாண்டி நிற்குமா? அதில் நான் சக்கரவர்த்தியடா.
நான் சில தெய்வ பாத்திரங்களில் நடிக்கும் போது விரதம் இருந்திருக்கின்றேன், பல நாட்கள் உண்ணாவிரதம் இருந்திருக்கின்றேன். மற்றவர்களை பார்த்து இவர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள், இப்படி எப்படி எப்படி இருந்திருப்பார்கள் என்பதை நானே கற்பனை செய்து பார்த்துக் கொண்டிருக்கிறேன். உதாரணமாக அப்பர் வேடத்தை எடுத்துக்கொண்டால், நம்முடைய காஞ்சி காமகோடி வீடம் சங்கராச்சாரிய அவர்களை பார்த்து அவர்களைப் போல் நடக்கவும் உட்காரவும் பேசவும் கற்றுக்கொண்டேன். நானே எனக்கு நானே பயிற்சி அளித்துக் கொண்டேன். நீங்கள் சற்று முன்பாக சொன்னீர்களே, என்னை சந்தித்தவுடன், அண்ணா நான் ஒரு ஏகலைவன் என்று சொன்னீர்களே, அதை போல் நானும் அவர்களுக்கு ஒரு ஏகலைவனாக இருந்து அதை கற்றுக்கொண்டேன். இது நம்முடைய பழக்க வழக்கங்களாக